இல்லமா திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். வாடி வாசல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கங்காரா ப்ராஜெக்ட் வந்து நம்ம சூரியனை வந்து பண்ண போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா எது ஃபஸ்ட்டு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. மேக்ஸிமம் சுதா கங்காரா ப்ராஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் தான் வாடி வாசலே வந்து ஷூட்டிங் போக போகிறான்னு சொல்கிறாங்க. எதனால்னா வாடி வாசல் படத்துக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. வாடி வாசல்ன்ற டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து கிளிம்ஸ் வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம், டெஸ்ட் ஷூட்லாம் வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் இந்த படத்துலேருந்து இன்னும் நெக்ஸ்ட் வேலையே நடக்கலையே, ஏன்னா இந்த படம் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறையவே பிஸ்னஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த படம் இன்னும் ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை ட்ராப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ரூமர்ஸ்லாம் வந்ததில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாடி வாசல் படம் வந்து ஷூட்டிங் வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து போக போகிறாங்களாம். எப்போலாம் தெரிலிங்க, 42 முடிச்சதுக்கப்புறமா என்னன்னு தெரில, இப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடி வாசல் வந்து இந்த சுதா கங்காரா ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து வாடி வாசலே போக போகிறாங்களாம். என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், பட் இப்படி தான் இன்ஃபர்மேஷன் வருது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த சுதா கங்காரா ப்ராஜெக்ட்டும் சரி, நம்ம வாடி வாசல் படத்துக்கு பார்த்தீங்கன்னா சேம் லுக்கில் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமான்னு தெரில, பட்டு இப்படிலாம் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எப்பா படம் போனால் போதும்டா, ஸ்டார்ட் பண்ணாலே போதும், எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன், பட் இப்படிலாம் இன்ஃபர்மேஷன் வருது, பட் இது எது உண்மைலாம் தெரில. இப்படி தகவல் வருது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஓகேவா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.